யாவரும் நலம், யாவரும் நலம். வணக்கம் அன்பான ஆரோக்கியமான நேயர்களே, ஆரோக்கியத்திற்கான தேடலோடு மீண்டும் யாவரும் நலம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் வலம் வருகின்றார் பெண்கள் புற்றுநோய் நிபுணர் டாக்டர் ரேவதி நடேசன். இன்று நாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விவரங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் கவிதா. சரிங்க டாக்டர், நீங்க வந்து பெண்கள் சார்ந்த புற்றுநோய் நிபுணரா இருக்கீங்க. இன்றைக்கு வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து நாம பேச போகின்றோம். இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன டாக்டர்? பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையிலேயே பல பார்ட்ஸ் இருக்கு. கர்ப்பப்பை நடுபாகம் வந்து பாடி ஆஃப் த யூட்ரஸ் சொல்லுவோம். இப்ப இங்கிலீஷ்ல வந்து ஐதர் call it as womb இல்லாட்டி கர்ப்பப்பைன்னு சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பைக்கு வந்து பாடி, அதுக்கு கழுத்து இருக்கு, அப்புறம் அதுக்கு ரெண்டு கை மாதிரி ரெண்டு டியூப் இருக்கும், அப்புறம் அந்த கர்ப்பப்பைக்கு சைட்ல ரெண்டு கருமுட்டை இருக்கும். ஸோ இதான் நார்மலா எல்லா பெண்களுக்கும் இருக்கிற உறுப்பு. நம்ம வந்து கர்ப்பப்பைன்னு சொல்லும் போது இது வந்து எல்லாமே சேர்ந்த உறுப்பு. ஸோ இதுல வந்து கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் வரலாம், இல்ல அதோட உடம்புல மெயின் பாகத்துல புற்றுநோய் வரலாம், இல்ல டியூப்ல வரலாம், இல்ல கருமுட்டையில வரலாம். நம்ம மலேசியாவிலே ரெண்டாவது காமனா வர புற்றுநோய் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். 2012 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2200 பேருக்கு வந்து இதை டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். அதுல 641 பேர் ரஃபா, இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவைலபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் மலேசியா, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த கர்ப்பப்பை வாயில வந்து புற்றுநோய் வர்றது ரொம்ப காமன். யூஸ்வலா கர்ப்பப்பை வாயில எந்த விதமான வீக்கமோ இல்ல வளர்ச்சி இருக்கக்கூடாது, டியூமர் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, அது நார்மலா இருக்கும். ஏன்னா அந்த கர்ப்பப்பை வாயில் வழியா தான் உங்களுக்கு வந்து மாதவிடாய், குழந்தை பிறப்பு எல்லாமே அது வழியா தான் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த கர்ப்பப்பை வாய் கிளியரா இருந்தாதான் பெண்ணோட நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் லைஃப், மாதவிடாய், அவங்களோட குழந்தை மகப்பேறு எல்லாமே வந்து நார்மலா இருக்கிறதுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் வழியா தான் எல்லாமே வந்தாங்கணும். சோ அந்த கர்ப்பப்பை வாயில ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா அது புற்றுநோயா இருந்துச்சுன்னா, யூஸ்வலா கர்ப்பப்பை வாயில எந்த விதமான வீக்கமோ இல்ல ஒரு குரோத்தோ இருந்துச்சுன்னா நம்ம முதல் வந்து புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு தான் ரூல் அவுட் பண்ணுவோம். ஏன்னா மத்த வித காரணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப காமன் கிடையாது. அப்படியே இருந்தா கூட அது முதல்ல அந்த டிஷ்யூ எடுத்து செஸ்ட் பண்ணி அது புற்றுநோய் இல்லையான்னு பார்த்தப்புறம் தான் நம்ம வந்து கர்ப்பப்பை வாய் கழுத்துல வந்து புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு முதல் பாத்துடணும், எந்த ப்ராப்ளம் அங்க இருந்தாலும். சரி, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து எதனால் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்றது? ஓகே, இது இந்த கேள்வியை நீங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது, இது பல காரணங்கள் சொல்லியிருப்பேன். இப்ப வந்து இதுக்கு 99% காரணம் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ், ஒரு கிருமி, அது அந்த கிருமி தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு. அதனாலதான் நம்ம வந்து அந்த கிருமிக்கு அகேன்ஸ்டா இருக்கிற வேக்சினை இப்ப வந்து நம்ம இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் தடுப்பூசி. தடுப்பூசி கிருமி வந்து இட்ஸ் அ வைரஸ், பாக்டீரியா கிடையாது. இந்த வைரஸோட மெயின் கேரக்டர் என்னன்னா அது வந்து கொஞ்சம் மாய்ஸ்டான ஏரியா, இருட்டான ஏரியா, இந்த மாதிரி ஏரியால எல்லாம் கொஞ்சம் அதிக நாள் சர்வைவ் பண்ணும். ஈரமா இருக்கக்கூடிய, இருட்டா இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதோட சர்வைவல் டேஸ், அதாவது நம்பர் ஆஃப் டேஸ், அது உயிரா இருக்கிற நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகம். சோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து பொதுவா எல்லாருக்குமே இருக்கு. ஒரு வைரஸ்னா இட் கேன் பி எனி திங், ஒரு இன்ஃபுளுன்சா வைரஸ், கோல் வைரஸ், அந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் வைரஸ் எதனால வருதுன்னா உடல் உறவு மூலம் பரவறதுக்கு ஜாஸ்தி. ஆனா தாம்பத்திய உறவு மட்டும் இல்ல, நம்மளோட பிரைவேட் பார்ட் ஸ்கின்ல அந்த வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த கான்டாக்ட் இருந்தாலே போதும் இந்த வைரஸ் உள்ள போயிடும். சோ ஸ்கின் கான்டாக்ட் நியர் த ஜெனிட்டாலியா, அந்த பிரைவேட் பார்ட் கிட்ட இல்லாக்கட்டி உடல் உறவு இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் அதிகமாக பரவிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த வைரஸ் போய் அந்த இருட்டான ஒரு என்வாயன்மெண்ட், டார்க்கான ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கனால நிறைய நாள் இருக்கும். அது நிறைய நாள் இருக்கும்போது அந்த கர்ப்பப்பை வாயில இருக்கிற நார்மல் செல்லை வந்து அது போய் கெடுத்து அதை வந்து அப்நார்மலா மாத்திரும். அந்த அப்நார்மலா மாறின அந்த செல் தான் புற்றுநோய். இந்த ப்ராசஸ் வந்து வைரஸ்னால அந்த மாற்றம் அடையக்கூடிய அந்த நாட்கள் வந்து 10 வருடத்துக்கு மேல ஆகலாம். அப்பனா நம்மளுக்கு 10 வருஷம் டைம் இருக்கு அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணி அதை ட்ரீட் பண்றது, காப்பாத்துறது. சோ இதை வந்து முதல்ல எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன தகவல்கள் வந்து பெண்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்டு விடலாம். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா
கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் வான் மேகம் காணாத பால் நிலா இந்த பூலோகம் பாராத தேர் நிலா என்றவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழியில்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனு அதை எப்படி சொல்வேனு தொடர்கின்றது யாவரும் நலம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் பெண்கள் சார்ந்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் ரேவதி நடேசன். சரிங்க டாக்டர், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? அறிகுறின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எந்த புற்றுநோயும் வந்து கிளாசிக்கலா ஒரு அறிகுறி வந்துச்சுன்னா அது முத்தி போச்சுன்னு அர்த்தம்.
முக்காவாசி புற்றுநோய் உடம்புல எந்த பாகத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த செல் அப்னார்மல் ஆன உடனே எந்த சிம்டமும் ப்ரொடியூஸ் பண்ணாது. அது ஒரு கட்டியா வளர்ந்த அப்புறம் தான் அது பல இடத்துக்கு பரவி அப்புறம் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்டம்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில பாத்தீங்கன்னா மெயின் கம்ப்ளைண்ட் என்னன்னா உடல் உறவு ஆன அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான ரத்த போக்கோ இல்ல ஒரு சின்ன ஸ்பாட்டோ இல்ல பிளட் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். இதான் முதல் சைன். பட் இந்த சைன் கூட அது வந்து ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கும் போது கூட இல்லாம இருக்கலாம். பட் இந்த புற்றுநோயோட பெனிஃபிட் என்னன்னு நான் சொல்வேன்னா கம்பேர் டு மற்ற புற்றுநோயோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாற்றத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 10 வருஷம் இன்டர்வல் இருக்கு. ரெண்டாவது வந்து இது ஒரு ஸ்லோ க்ரோயிங் ப்ராசஸ். ஏன்னா இது மெல்லமா தான் வளரும். ஸோ பை த டைம் அவங்களுக்கு சிம்டம்ஸ் வரும்போது இல்ல அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் ரத்த போக்கு இல்ல ஒரு 2 மென்ஸ்ட்ரேஷன் நார்மலா அவங்களுக்கு மாதவிலக்கு வரும். 2 மாதவிலக்குக்கு நடுவுல கொஞ்சம் ஒரு ஸ்பாட்டிங்கோ ஒரு சின்ன பிளட் ஸ்டெயின் ஃப்ளூயிடோ போற மாதிரி இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எப்பெல்லாம் உடல் உறவு வச்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிளீட் ஆக ஆரம்பிக்கும். போஸ்ட் கோயிட்டல் பிளீடிங். எந்த பெண்ணுக்கும் உடல் உறவு ஆனப்புறம் அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு இருந்ததுன்னா அவங்க உடனே வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட பார்த்து அந்த முக்கியமா கர்ப்பப்பை கழுத்து அந்த வாய் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஒரே சிம்டம். மற்ற சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கேன்சர் வந்து அந்த சுற்றி இருக்கிற எலும்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நீர் குழாய் நீர் பை இதுக்கெல்லாம் பரவன அப்புறம் நிறைய சிம்டம்ஸ் வரும். நீர் போகும்போது ரத்தம் வரலாம், சும்மா வயிற்று வலிக்கும், அப்னார்மலாக ஒரு டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும், ப்ரைவேட் பார்ட் வழியாக வெள்ளப்படுறது, அந்த வெள்ளப்படுறதோடு ரத்தமும் சேர்ந்துபடும், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை காய்ச்சல் இருக்கலாம், சிறுநீர் வந்து கஷ்டமாயிடும். என்ன மாதிரி கஷ்டம் வரும்னா அந்த கிட்னிலேருந்து நம்மளோட சிறுநீர் பைக்கு கனெக்ட் பண்ணுற டியூப் பேர் வந்து யூரிட்டர். இந்த யூரிட்டர் வந்து ஜஸ்ட் 1.5 சென்டிமீட்டர்ஸ் ஜஸ்ட் பக்கத்துலேயே அந்த கர்ப்பப்பை கழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கர்ப்பப்பை கழுத்துக்கிட்டே இருக்கிற டியூமர் ஒரு 1, 2, 3, 4 சென்டிமீட்டர் வளர்ந்துருச்சுன்னா உடனே போய் அந்த டியூப் அடைச்சிரும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நீர் போக கஷ்டமாயிடும். கிட்னி ஃபெயிலியர் ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம் வருமோ அதெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரும்போதே அவங்க ஆல்ரெடி தேவ் கிராஸ்ட் ஸ்டேஜ் 2. ஸோ இதுக்கு மெயினாக வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் இதை வந்து மைக்ரோஸ்கோப்பிக்காக அதாவது ஒரு டெஸ்ட்டு செஞ்சு அதை வந்து ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்டையும் நம்ம சேவ் பண்ணலாம். ஆக வந்து ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து மருத்துவரை சந்தித்து பரிசோதனைகள் செய்தால் நிச்சயம் வந்து இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான பரிசோதனைகள் சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகின்றது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு? ஓகே, நீங்கள் பரிசோதனைன்னு சொல்லும்போது எல்லா கேன்சருக்குமே அந்த கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்ற டெஸ்ட் பேர் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட். வி ஆர் ஸ்கிரீனிங் தம். அதாவது நம்ம எந்த சிம்டமும் இல்லாம இருக்கிற ஒரு பாப்புலேஷனு நம்ம வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி பண்ணி கேன்சர் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறது தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட். அந்த மாதிரி ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்னு பாக்குறது கர்ப்பப்பை கழுத்து இல்ல வாய் புற்றுநோய்க்கு பாக்குற டெஸ்ட் தான் பேப்ஸ்மியர் டெஸ்ட். அதோட முழு பெயர் வந்து பெப்பனிகுலா டெஸ்ட். அது நம்ம ஷார்ட் ஹேண்ட்ல பிஏபி டெஸ்ட் பேப்ஸ்மியர்னு சொல்றோம். இது என்னன்னா நார்மலா இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களுமே லைஃப்ல ஒரு வாட்டி வந்து ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷனையோ இல்ல கைனகாலஜிஸ்டையோ பார்த்துதான் ஆகணும். ஏன்னா குழந்தை பிறக்கும் போது முக்கியமா ஒரு டாக்டர் ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷன் தான் அவங்களுக்கு செக் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப எப்படி செக் பண்றாங்களோ அதே மாதிரி தான் ப்ராசஸ். இதுல வந்து அடிஷ்னலா அவங்க வந்து பயப்பட வேண்டாம், பேப்ஸ்மியர்னா வலிக்குமோ கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி பயப்படவே வேண்டாம். ஏன்னா இது ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்னால நார்மலா இருக்கிற ஒரு பெண்ணை தான் போய் இந்த டெஸ்ட்டுக்கு போக சொல்றோம். அதுவும் ஒரு பிரைவேட் பார்ட்ல நம்ம செக்கிங் பண்ணும் ஸ்கிரீனிங் பண்ணும் சொல்லும் போது அவங்களுக்கு நார்மலா எதுக்கு இதெல்லாம் போகணும், நம்ம ஃபேமிலியில பரம்பரையில தான் கேன்சர்லாம் கிடையாது, எனக்கு அதெல்லாம் வராது அப்படிதான் நார்மலா எல்லாருமே நினைப்பாங்க. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கேன்சரோட ரேட் ஓவரால் எல்லா கேன்சருமே இந்த இன்சிடென்ட்ஸ் அதோட கணக்கெடுப்பு வச்சு பார்க்கும்போது அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல நம்ம வாழும்போது நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு சின்ன ஸ்மியர், ஸ்மியர்னா அதுல என்ன டிஸ்சார்ஜ் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணி ஒரு ஸ்லைட்லேயோ இல்லை ஒரு லிக்விட் மீடியம்லேயோ அந்த செல்லை கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதை கலெக்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, அந்த தொடர உணர்ச்சி தான் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய வலி இருக்காது. ஸோ அதை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்புனா அவங்க செல்லை வந்து மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்துட்டு இது நார்மலாக வளர செல்லாம் இல்லை
இது கேன்சர் செல்லான்னு பார்த்துருவாங்க. ஸோ அந்த செல்லில் மாற்றம் இருக்கும்போது, இப்போ நம்ம உடம்புல வந்து அணு தான் சின்னது, ஆமாம், அது அணு செல்லுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மைக்ரோஸ்கோப்பிக்காகவே அவங்க கண்டுபிடிச்சிடலாம். வெளியில் வந்து அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் நார்மலாக இருக்கலாம், பட் மைக்ரோஸ்கோப்பாக வழியாக பார்க்கும்போது அந்த செல் அப்நார்மலாக இருக்கும்போதே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். எல்லா பெண்கள் மாதிரி அவங்க உயிர் வாழ சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் யார் பண்ணிக்கணும்னா 25 வயசுக்கு மேலே பண்ணிக்கிறது பெட்டர். சப்போஸ் நம்ம நம்மளோட இந்திய பெண்கள் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வந்து பண்ணுன்ற அவசியம் இல்லை. திருமணமாகி சப்போஸ் 25 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து உடல் உறவு திருமணம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, 35 வயசு 40 வயசு ஆச்சு நான் பேப்ஸ்மியர் பண்ணுமான்னு கேட்டால் தேவையில்லை. ஸோ இந்த HPV வைரஸ் வந்து உடல் உறவு மூலமாக தான் பரவும், இல்லை அந்த ஜெனிட்டல் ஸ்கின் கான்டாக்ட்னால பரவும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்க பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் திருமணமான எல்லா பெண்களும் 25 வயசுலேருந்து இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர். எந்த வயசு வரைக்கும் பண்ணுன்னா 65 வயசு வரைக்கும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ 25 வயசு திருமணம் ஆகி ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாட்டி பண்ணும். அந்த 3 டெஸ்ட்டும் நார்மலாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒரு வாட்டி பண்ணால் போதும். பட் இது வந்து நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லாத பெண்கள் தான் இந்த மாதிரி ஸ்கிரீன் பண்ணிக்கணும். சப்போஸ் 25 வயசில் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உடல் உறவு அப்புறம் ரத்தப்போக்கு இருக்குது, இல்லை வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நிறைய வெள்ளப்படுது, அவங்க அந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீனிங் இது உள்ள அவங்கள சேர்க்க முடியாது. அவங்க எப்போல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்போ போய் கைனகாலஜிஸ்ட்டு பார்த்து தேவைப்பட்டால் திரும்பி பேப்ஸ்மியை ரிப்பீட் பண்ணும். ஸோ நான் சொல்கிற ஸ்க்ரீனிங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத பெண்கள் அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிவிட்டு 3 வருஷம் நார்மலாக ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். சரி, இந்த மாதிரி பரிசோதனைகள் செய்த பிறகு ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும்? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா புற்றுநோய் வந்துருச்சுன்னு ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட சொல்றதே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒரு நார்மலா ஒரு ஒரு கோல்டோ இல்லை வயிற்றுல ஒரு கட்டியோ சொன்னா ஃபேமிலி எஃபெக்ட் ஆக மாட்டாங்க. பட் ஒரு புற்றுநோயின்னு சொல்லும் போது அந்த ஹோல், அதுவும் ஒரு பெண் தான் ஒரு ஃபேமிலிக்கு பில்லர் மாதிரி, அவங்களுக்கு புற்றுநோய் வரும்போது அந்த ஃபேமிலியே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ த மோஸ்ட் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டுன்னு பேப்ஸ்மியர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பேப்ஸ்மியர் மற்றும் இது வந்து வச்சுட்டு நான் உனக்கு கேன்சர் இருக்குது, உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ நம்ம பேப்ஸ்மியரை வந்து படித்து பார்ப்போம், அந்த செல்லோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, இது வந்து கேன்சராக இல்லை கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அப்பியரன்ஸா. ஸோ பேப்ஸ்மியர்லேயே நிறைய வகையான ரிசல்ட் இருக்குது. சில டைமில் அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்லை பீக்கம் இருக்கலாம், இல்லை அதில் செல் வந்து அப்நார்மலாக இருக்கலாம் ஆனால் கேன்சராக இருக்க முடியாது. ஆமாம், அப்நார்மலாக இருக்கிற செல்ஸு, இல்லை கேன்சராக சந்தேகமாக இருக்குது. இந்த ரெண்டு மாதிரி ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கால்போஸ்கோப்பின்னு இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம். கால்போஸ்கோப்பி வந்து என்னென்னா ஒரு மேக்னிஃபைட் மைக்ரோஸ்கோப், அப்படின்னா என்னென்னா ஒரு பைனோகுலர் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக தெரியும், அந்த மாதிரி ஒரு பைனோகுலர் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு பார்க்கும்போது இந்த கர்ப்பப்பை வாய் நல்லா பெருசாக தெரியும். அப்போ வந்து நம்ம சில ஆசிட்லாம் யூஸ் பண்ணி எந்த இடத்துல அப்நார்மலாக இருக்குன்றதை அந்த கலர் சேஞ்சை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு சின்ன டிஷ்யூ, பிட் ஆஃப் டிஷ்யூ பயோப்சி எடுப்போம். அந்த பயோப்சி எடுத்த டிஷ்யூ வந்து பெத்தாலஜிஸ்ட் கிட்ட அமைச்சு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கேன்சர். ஸோ வெளியில் ஒன்றுமே தெரியாமல் வெறும் அந்த பயோப்சி ரிப்போர்ட் கேன்சர்னு வந்துச்சுன்னா அது ஸ்டேஜ் 1. இந்த ஆரம்ப நில புற்றுநோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சாதா கர்ப்பப்பை கட்டி வந்துச்சுன்னா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களோ அதே ட்ரீட்மெண்ட் தான். அப்படின்னா என்ன, கர்ப்பப்பை எடுக்கிறதோட நின்றுடும், ஓவரி கூட கருமுட்டையை கூட ரிமூவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் பெருசா பெரிய ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்க அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஆரம்ப நிலையில பண்ணும்போது ஒரு நார்மலா அந்த கர்ப்பப்பை மாத்திரம் எடுக்கிறேன், இல்ல சில பேருக்கு கர்ப்பப்பை கூட எடுக்க வேண்டாம், அந்த கர்ப்பப்பை கழுத்துல கொஞ்சம் வைடா டிஷ்யூ எடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம். அவங்களுக்கு நார்மலா மென்ஸ்ட்ரேஷன், திரும்பி அவங்க குழந்தை உண்டாகணும்னா அவங்க குழந்தை கூட பெற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்ப நிலை. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2, 3, 4 வரும்போது அது அந்த நம்மளோட வயிறு கீழ் வயிறுலேருந்து மேல் வயிறு லங்ஸ் அங்கெல்லாம் பரவிடுச்சின்னு அர்த்தம். அந்த பரவின நிலைக்கு போகும்போது நம்ம வந்து ரேடியோ தெரப்பி கொடுப்போம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி. கீமோ தெரப்பி அது ஒரு மருந்து, டாக்ஸிக்கான மருந்து. இந்த கீமோ தெரப்பினா என்னென்னா
பாய்சன் மருந்து மாதிரி, அது போய் அந்த கேன்சர் செல்லை அட்டாக் பண்ணி அதை கொன்னுடும். அது எங்கே பாடியில் எங்கே இருந்தாலும், பட் அது வந்து அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொல்லும் போது நார்மல் செல்ஸையும் சேர்த்து கொன்னுடும். ஸோ அப்போ கொல்லும் போது என்னாகுன்னா, நம்ம ஒவ்வொரு பாடியிலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு செல்லுன்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு வாழ்வு லைஃப் டைம் இருக்குது. இப்போ ஹேர் செல்ஸ், நம்ம பாடி ஸ்கின் செல்ஸ், இதெல்லாம் என்னாகுன்னா வளர்ந்து அது இறந்து அது பேர் எக்ஸ்போலியேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி செல்ஸ் தான் கீமோதெரப்பினால அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால முடி கொட்டுறது, கொஞ்சம் வாந்தி வர்றது, சரியா சாப்பிட முடியாமல் பசி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் கீமோதெரப்பினால. பட் கீமோதெரப்பி ஸ்டாப் பண்ணிட்ட அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவங்க நார்மலாக ஆயிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, இனிமேல் நான் உயிரே வாழ முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. அதை கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணுற அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நிறைய கவுன்சிலிங் இருக்குது. டாக்டர் வந்து 2, 3 சொன்னாங்கன்னா அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இன்டர்வியூ. சரிங்க டாக்டர். கர்ப்பப்பை, வாய், புற்றுநோய் குறித்து நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு தகவலும் அன்புக்குரிய சகோதரிகளுக்கு போய் சேர்ந்திருக்கும் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக நமது இந்திய பெண்களிடையே கர்ப்பப்பை, வாய், புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு எந்த நிலையில் இருக்கு? விழிப்புணர்வுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, நீங்க தான் விழிப்புணர்வு. என்ன பார்க்க வராங்க பேஷண்ட், அவங்க கிட்ட போய் அவங்க வேற எதுக்கோ பார்க்க வந்திருப்பாங்க. நான் போய் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பத்தி பேச முடியாது, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது. என்னடா நம்ம வேற ஏதோ பிரச்சனைக்கு வந்தா டாக்டர் வந்து இதை போய் பேசுறாங்களே அப்படின்னு ஆயிடும். ஸோ அந்த நேரத்துல நம்ம என்ன சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ மெயினா வந்து ஆடியோ அண்ட் வீடியோ கவுன்சிலிங். ஸோ உங்களை மாதிரி மீடியா அவங்க தான் வந்து அதை ஃபர்ஸ்ட் வந்து அது கவுன்சிலிங். சோசியல் மீடியா தவிர்த்துன்னா ஒரு புக் வழியாவோ இல்லை ஒரு லைப்ரரியிலேயோ உட்காந்து கேன்சர் எப்படி வருது இதெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மி அந்த பாப்புலேஷன். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ வி ஆர் ஆன் ஃபேஸ்புக் அந்த மாதிரி. ஸோ என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, இதுக்குன்னு தனியாக வெப்சைட்ஸ் இருக்கு. நான் எல்லாருமே கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட் கவுன்சிலிங் ஃபார் திஸ் இஸ் பேஷண்ட் டு பேஷண்ட். ஒரு சர்வைவிங் பேஷண்ட் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கியூர் ஆகி வாழற ஒரு பேஷண்ட் தான் இன்னொரு பேஷண்ட்க்கு மாடல். ஸோ யூஸ்வலாக நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட அந்த மாதிரி பேஷண்ட்டை போய் பேச சொல்லுவோம். அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட் கிட்ட இல்லை, அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்கள போய் பேச சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கழுத்து புற்றுநோய் வர்றதே ஒரு வைரஸால. அந்த வைரஸ் வந்து உள்ள போகிற சான்சஸ் வந்து ஒரு உடல் உறவு சம்பந்தமானது மெயினாக தான். ஸோ நம்மளோட ஹிந்து கல்ச்சர் இல்லை கிறிஸ்டியன் இல்லை முஸ்லீம் எந்த கல்ச்சர் பார்த்தீங்கனாலும் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தையாக ஹெல்ப் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் நம்ம ஆரம்ப நாள் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் டைம்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட். நினச்சி பாருங்க, HPV வைரஸ் ஒரு மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் பல பேர் கூட அவங்க கான்டாக்ட் இருந்தா, இல்ல வைஃப் சைட் ஒரு ஆணுக்கு மேல பல பேரோட கான்டாக்ட் இருந்தா, ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கணும். இதுல ஒருத்தர் ஒழுங்கா இருந்தா கூட தி இன்னசென்ட் will be affected. சோ இது வந்து ஆல்ரெடி நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னா, நம்மளுக்கு டயக்னோஸ் பண்றதுக்கு கேட்ஜெட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் இப்போ ஐயோ கேன்சர் எவ்வளோ அதிகமாது அவ்வளோ அதிகமாது அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ தே மஸ்ட் கோ பேக் டு அவர் கல்ச்சர். அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய நோய் வரவே வராது. பிகாஸ் இப்போ வந்து உயிர்கொல்லின்னு பார்த்தோம்னா, ஒன்னு கேன்சர், இன்னொன்னு HIV. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஸோ இது ரெண்டு தான் உயிர்கொல்லியா இருக்கு. மற்றபடி எத்தனையோ நோய் இருக்குது, அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது. ஸோ நம்ம செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டடுன்னு சொல்லும் போது அங்கே வந்து டிசிப்ளின், கேரக்டர் எல்லாமே இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ நம்ம நீங்கள் இந்தியன் உமன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால தான் சொல்கிறேன். இப்போ நிறைய இந்தியன் உமன் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அடுத்தது ட்ரக் அப்யூஸ், அடுத்தது மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். இது மூணுமே ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேன்சர். கர்ப்பப்பை வாயில் கேன்சர் வருது. ஸோ அதனால தான் ஸ்க்ரீனிங் வந்து முன்னாடி வந்து 21 வயசுலேருந்தே பண்ணணும்ட்டாங்க. பட் சில ஏஷியன் கண்ட்ரீஸில் அவ்வளோ செக்ஷுவல் பிராக்டிஸ் வந்து அந்த வயசுல அவ்வளோ ப்ரிவலன்ட் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அவங்க கிட்ட போய் ஒண்ணுமே தெரியாத குழந்தைங்க கிட்ட போய் நீங்க கவுன்சிலிங் பண்ண முடியாது. இது வந்து ஓபனா பேச முடியாது. நம்ம அவங்க ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த HPV வேக்சின் 13 வயசு ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து இப்போ முன்னாடி 3 டோஸ் இருந்தது, இப்போ 2 டோஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ அதை எடுத்துக்கிறது பெட்டர். பட் அதோட ஃபுல் ரிசர்ச், அதோட ஃபுல் இஃபெக்ட் மேபி இன்னொரு 20-30 வருஷத்தில் நம்மளுக்கு தெரியும். பட் 70% கர்ப்பப்பை கழுத்து புற்றுநோயை வந்து நம்ம வேக்சினேஷன் மூலம் ரெடியூஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இதுவரை யாவரும் நலம் நிகழ்ச்சியில் நம்முடன் வளம் வந்தவர் பெண்கள் சார்ந்த புற்றுநோய்
நிபுணர் டாக்டர் ரேவதி நடேசன். இன்று நாம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். நீங்கள் கேட்டு அறிந்து தெரிந்து கொண்ட தகவல்களை அன்புக்குரிய சகோதரர்களுக்கும் கொண்டு சேர்ப்பித்து விடுங்கள். எப்போதும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், நமக்குள் நடக்கும் பல சிக்கல்களுக்கு பல சமயங்களில் நாம் தான் காரணமாக இருக்கின்றோம். அன்புடன் விடைபெறுகிறேன், கவிதா கன்னியப்பன். யாவரும் நலன்.